வணக்கம் நேர்களே வெல்கம் ஆசாம் வீடியோஸ் சேனல் எங்கள் சேனலோட மேலும் ஒரு முயற்சியாக நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கோம் ஆசாம் இன்டர்நேஷ்னல் நியூஸ் இதில் லோக்கல் நியூஸ் சேனல் மூலமாக உங்கள் கொண்டு வரப்படாத எல்லா வேர்ல்ட் ஹேப்பனிங்ஸையும் ரொம்பவும் ஷார்ட் அண்ட் க்ரிஸ்பாக கொண்டு வந்து சேர்க்குறதா எங்களோட நோக்கம் இந்த நியூஸ் எல்லாமே ரொம்பவும் ரிலையபிளான சோர்ஸ் வழியாக நாங்கள் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வழங்குறோம் இதனால் உலக நடப்புகளை சில நிமிடங்களிலேயே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அன்றாட நியூஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைய ஆசாம் இன்டர்நேஷனல் நியூஸ்ல நம்ம பார்க்க போற நியூஸ் புலட்டின் என்னென்ன பார்க்கலாமா குவாரண்டைனில் இருந்து தனது வேலையை தொடங்கிய போரிஸ் ஜான்சன் அமெரிக்காவில் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை கடந்த கோவிட் டெத்ஸ் காசாவின் முதல் பெண் டாக்ஸி டிரைவர் போன்ற செய்திகளை தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் சரி வாங்க இன்னைக்கு நியூஸ்குள்ள போகலாம் ரீசெண்டாக அமெரிக்காவின் பல மாகாணங்களில் கொரோனா உச்சம் பெற்று அந்த நாட்டையை உலுக்கிட்டு வருதுங்க இதில் இன்னொரு அதிர்ச்சி தகவல் என்னன்னா இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கோவிட் டெத்ஸ் மற்றும் பதினோரு புள்ளி ஐந்து மில்லியன் கேசஸ் கொண்டு உலகிலேயே அதிகபட்ச டெத் டால் கொண்ட நாடா இருந்துட்டு வருது இதே நேரத்தில் பல வேக்சினேஷன்ஸ் ட்ரையல்ல இருந்துட்டு வருது அதுல முக்கியமா ஃபைசர் வேக்சின் கிறிஸ்மஸ்க்கு முன் புழக்கத்தில் வரலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு மாஸ்டர் செஃப் ஜூனியர் எனப்படும் பிரபல சமையல் போட்டியின் முக்கிய போட்டியாளராக இருந்த பென் வாட்கின்ஸ் எனும் பதினான்கு வயது சிறுவன் ஒரு அரிய வகை புற்றுநோயாளர் இறந்திருக்காரு நட்சத்திர செஃப் கார்டன் ராம்சேவின் ஃபேவரட் கண்டெஸ்டன்ட்னு சொல்லப்படுற இவரோட மறைவுக்கு தனது ட்விட்டர் பக்கத்தில் யுவர் யங் லைஃப் ஹேட் சோ மெனி டஃப் டேர்ன்ஸ் பட் யூ ஆல்வேஸ் பர்சவ்யட் அதாவது சிறு வயதிலேயே எவ்வளோ கஷ்டங்களை பார்த்தாலும் அதை எல்லாம் எதிர்த்து தைரியமாக போராடினேன் அப்படின்னு கார்டன் ராம்ஸே தெரிவிச்சிருக்காரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் பென் வாட்கின்ஸோட தாய் மற்றும் தந்தையார் சூசைட் காம் மர்டரில் இறந்தது குறிப்பிடத்தக்கது எனிவேஸ் இன்க்ரெடிபிளி டேலண்டட் கிட் கான் டு சூன்னு தாங்க சொல்லணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்க ஆசாம் நியூஸ் சேனல்ல கென்யாவின் நைரோபில பிளாக் மார்க்கெட்டுங்கிற இடத்துல மிகவும் பகிரங்கமாக குழந்தை கடத்தல்கள் நடந்துட்டு வருதுன்னு ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம் இதையடுத்து பல மீடியா கிளைண்ட் ரிப்போர்ட்ஸ்னால கென்யாவின் போலீஸ் அபிஷியல்ஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடத்தி இதோட தொடர்புடையதா சொல்லப்படும் மூன்று சீனியர் மெடிக்கல் ஆபிசர்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது தொடர்பா இன்னும் நிறைய உண்மைகள் வெளிவர இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததான் முதன்முறையாக அமெரிக்கன் பிரசிடன்ட் ஜோ பைடனுடன் தொலைபேசியில் உரையாடினாரு இந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரசிடென்டாக தேர்வு செய்யப்பட்ட பைடனுக்கும் வைஸ் பிரசிடென்டாக தேர்வு செய்யப்பட்ட கமலா ஹாரிஸ் அவர்களுக்கும் தன்னோட வாழ்த்துக்களை தெரிவித்த மோடி அவர்கள் இண்டோ யூஎஸ் ஸ்ட்ரேட்டிக் பார்ட்னர்ஷிப்பின் பிரயாரிட்டிஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணினதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு துபாயின் ஜெட்மென் அழைக்கப்படும் வின்சென்ட் ரெஃபெட் அவர்கள் பயிற்சியின் போது இருந்திருக்காரு தனது ஜம்போ ஜெட் மூலமாக துபாயின் உலகிலேயே உயரமான கட்டிடத்தின் மீது பறந்து மக்களை ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கின இவரது மரணம் பலரையும் அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு முப்பத்தி ஆறு வயதான பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இவரு மிகவும் திறமையான அத்லெட்னு இவரோட சேர்ந்து பணியாற்றியவர்கள் தெரிவிச்சிருக்காங்க பேஸ் ஜம்ப் ஆஃப்னு சொல்லப்படும் ரிஸ்கி ஆக்ட்ல கை தேர்ந்த இவரு புர்ஜ் கலிஃபால் பாம்பால இருந்து குதிச்சு உலக சாதனை படைச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது என்ன நேயர்களே நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களோட வளர்ச்சிக்கும் எங்க டீம் ஆஃப் டெக்னீஷியன்ஸ உற்சாகப்படுத்தவும் மிகவும் உதவியா இருக்கும் சோ வீடியோவை பாக்குற நேயர்கள் மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ எங்களுக்கு தெரிவிங்க கடந்த சில நாட்களா கொரோனா அறிகுறி இருக்கலாம் சந்தேகத்துல செல்ஃப் குவாரண்டைன்ல இருந்த யூ கே போரிஸ் ஜான்சன் அவர்கள் தான் நலமுடன் இருப்பதா தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இருந்தபடியே தன்னோட பணிகளை தொடங்கியிருக்காரு போரிஸ் அவர்கள் நெவாடா மாகாணத்தில் ஏற்பட்ட காட்டு தீயினால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க இதில் பல சேதங்கள் உண்டாகினாலும் நேற்று பெய்த மழையால் தீ கட்டுக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லப்படுது இதனால் பல பேர் தங்களோட வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து தவிச்சிட்டு வராங்க அடுத்ததாக மிகவும் கன்சர்வேட்டிவான நாடுன்னு சொல்லப்படுற பாலஸ்டைனின் காசாவில் நடந்த ஒரு விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம் பெண்களுக்கு பெரிதா முன்னுரிமை அழிக்காத இந்த பகுதியில் ஐந்து குழந்தைகளுக்கு தாயான நைலா அபு ஜுபா என்ற பெண்மணி இந்த நாட்டின் முதல் டாக்ஸி டிரைவரா ஆகியிருக்காங்க இந்த நாட்டோட சிங்க பெண்ணை கண்டிப்பாக பாராட்டலாமே என்ன நேர்களே இன்றைக்கி நியூஸ்லாம் சுவாரஸ்யமாக இருந்ததுதான் அப்போது இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக இந்த அப்டேட்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்